ஹலோ, குட் மார்னிங். இன்றைக்கி நடத்தக்கூடிய டாபிக் நல்லா புரிஞ்சதுன்னா ஈஸியாக லேண்ட் பண்ணியிருந்தீங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதை விட ரொம்ப முக்கியமானது உங்களுடைய டவுட்ஸ் அண்ட் ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் சொல்லுங்கள். வாங்க கிளாஸ்க்கு போகலாம். நவ் எக்ஸசைஸ் 3.3 6th problem. Solve cubic equation. 2x cube minus 9x square plus 10x minus 3 equal to 0. Already lower class la synthetic division la use panni nama enna senjirukom nadina cubic equation la solve panirukom. Just recall 10th standard. Sum of the coefficient 2 minus 9 plus 10 minus 3 equal to 0. Sum of the coefficient and the constant number வந்து ஆட் பண்ணி பாத்தீங்கன்னா எவ்வளவு வரும்னு கேட்டிங்கன்னா 10 2 12 minus 3 minus 9 minus 9 minus 3 minus 12 therefore 12 minus 12 0 அப்படி 0 கிடைச்சுனா the x minus 1 is a factor. இது எங்க எழுதுவோம் டென்ஷன் எழுதுவோம் அதே கண்டிஷன் தான் இங்கே எழுத போறோம். x minus 1 is a factor னு கண்டுபிடிக்கிறது இதுல தான். ஆனா இது எழுதுறதுக்கு அப்புறம் நம்ம என்ன போட்டுக்கோம்னு கேட்டீங்கன்னா சிந்தடிக் டிவிஷன். ஞாபகம் இருக்கா ஞாபகம் இல்லையா தெரியல, இருந்தால் சொல்றேன். சிந்தடிக் டிவிஷன் என்ன வரும்? 2 minus 9 10 minus 3 இங்க 1 போடுவோம். x minus 1 னா 1 னு போடுவோம். 0 2 2 minus 7 minus 7 3 3 0 இதை வச்சு ஒரு குவாட்ரடிக் ஃபார்ம் பண்ணி நம்ம என்ன செஞ்சிருக்கோம்னா சால்வ் பண்ணோம். நமக்கு மூணு ஃபேக்டர்ஸ் கிடைச்சிரும். ஃபேக்டரைஸ் தி கியூபிக் ஈக்வேஷன், கியூபிக் பாலினாமியல் அப்படினு சொல்லி கொடுத்திருப்பாங்க. அதை சால்வ் பண்றதுக்கு இந்த மெத்தட் யூஸ் பண்ணுவோம். சோ சேம் இந்த மெத்தட யூஸ் பண்ணாலும் சேம் ஆன்சர் யாருக்கு கிடைக்கும்? இப்போ நமக்கு கிடைக்கும். ஆனா என்னன்னு கேட்டனா 12th ஸ்டாண்டர்ட் படிக்கிறவங்க இருக்காங்க. சோ 2x³ - 9x² + 10x - 3 = 0 இப்போ சிந்தடிக் டிவிஷன் செய்யாம வேற மெத்தட் யூஸ் பண்ணி நம்ம என்ன செய்ய போறோம்? சால்வ் பண்ண போறோம். ஆனா ஃபேக்டர் கண்டுபிடிக்கிறது அதே ப்ரோசிஜர் தான். சம் ஆஃப் தி கோஎஃபிஷியன்ட் 2 minus 9 plus 10 minus 3 equal to 0 இருக்கிறதுனால x minus 1 is a factor. சரி, x minus 1 ஃபேக்டரா இருக்கிறதுனால the 2x cube minus 9x square plus 10x minus 3 is equal to x minus 1 ஒரு ஃபேக்டரா மாறிச்சு. முதல்ல எழுதிட்டேன் x minus 1 ஒரு ஃபேக்டரா மாறிச்சு. இது ஒரு கியூபிக் ஈக்குவேஷன், இது ஒரு பைனாமியல். அப்புறம் என்ன அர்த்தம் கேட்டா இது கூட எதை மல்டிப்ளை பண்ணா ஒரு குவாட்ரடிக் மல்டிப்ளை பண்ணி தான் எந்த ஈக்குவேஷனை கிடைச்சிருக்கும்? இந்த ஈக்குவேஷனை கிடைச்சிருக்கும். நமக்கு தெரியும்ல x minus 1 x minus a x minus b x minus c. அப்போ மூணு ஃபேக்டர்ஸ் மல்டிப்ளை பண்ணா உங்களுக்கு என்ன கிடைக்கும்? ஒரு கியூபிக் ஈக்குவேஷன் கிடைக்கும். அப்புறம் x minus 1 ஒரு ஃபேக்டர் கண்டுபிடிச்சாச்சு. அப்புறம் மிச்ச ரெண்டு ஃபேக்டர்ஸையும் மல்டிப்ளை பண்ணி என்னது ஃபார்ம் பண்ணிருக்கோம்? ஒரு குவாட்ரடிக் ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணிருக்கோம். அப்போ இந்த இடத்துல என்ன இருக்குன்னு தெரியணும். ஒரு குவாட்ரடிக் ஈக்குவேஷன் இருக்குன்னு தெரியும். சரி, அந்த குவாட்ரடிக் ஈக்குவேஷன் என்னவா இருக்கும்? இந்த x-ஐ எது கூட மல்டிப்ளை பண்ணா இங்க எனக்கு x cube வந்திருக்கும். 2x square தான். அப்போ இந்த இடத்துல என்ன வரும்? 2x square x into 2x square தான் இங்க என்ன வந்திருக்கும்? 2x cube வந்துரும். நெக்ஸ்ட் இந்த minus 1 எது கூட மல்டிப்ளை பண்ணா கான்ஸ்டன்ட்டா minus 3 வந்திருக்கும். அப்புறம் என்ன வந்திருக்கும்? plus 3 போட்டா போதும். அப்புறம் என்ன minus 1 into 3 என்னன்னு உங்களுக்கு தெரியணும். minus 3 னு தெரியும். அப்படி இருந்துச்சுனா தான் எனக்கு plus 3 னு யாரால போட முடியும்? உங்களால போட முடியும். அப்புறம் என்ன இந்த எக்ஸ்ட்ரா தான் என்னன்னு சொல்லி யாருக்கு தெரியாது? நமக்கு தெரியாது. ஏன்னு கேட்டீங்கன்னா இங்க எனக்கு எழுதுறது 10 இருக்கு. அப்படின்னா இங்க எனக்கு இந்த எக்ஸ மட்டும் நான் என்னன்னு டிஃபைன் பண்றேன், பிஎக்ஸ் அப்படின்னு சொல்லி யார் டிஃபைன் பண்றா? நம்ம டிஃபைன் பண்றோம். அப்ப என்ன இந்த கியூபிக் ஈக்குவேஷனை எக்ஸ் மைனஸ் ஒன் இன்டு டூ எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் பிஎக்ஸ் பிளஸ் த்ரீ ஆக மல்டிப்ளை பண்ணா இந்த ஈக்குவேஷன் கிடைக்கும் சொல்லி யார் தெரிஞ்சு? நமக்கு தெரிஞ்சு. அப்புறம் என்ன ரிமைனிங் ஃபேக்டர் கண்டுபிடிக்கணும். எது தெரியணும்? இந்த பி தெரியணும். இந்த பி தெரியும்னா எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் என்னன்னு எழுதியிருக்கேன், பி எழுதியிருக்கோம்ல. எக்ஸ இந்த ரெண்டையும் மல்டிப்ளை பண்றதுக்காக எப்பெல்லாம் எக்ஸ் கிடைக்கும் இதுல டென் கிடைக்கு இந்த பி கண்டுபிடிக்கிறதுக்காக ஈக்குவேட்டிங் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் போத் சைடு ரெண்டு பக்கமும் கண்டுபிடிக்கும்.
அப்புறம் முதல் கேள்வி இத எதெல்லாம் மல்டிப்ளை பண்ணா x வரும் x கியூப் வரும் x ஸ்கொயர் வரும் x வரும் நமக்கு தேவை இப்ப x தான் அப்புறம் என்ன 3x அது மைனஸ் 1 இன்டு x ஸ்கொயர் மைனஸ் px மைனஸ் px माइनस थ्री यानी कि पहले मटन दर्द है वह एक्स मटन दर्द है अपना माइनस पीएक्स इक्वल टू इंगे एक्स और अंदर टेन ना अपने ये ना कोयल से जितना ये लेता है बंदे टाइम से ये लेते जितना ये लेता है अपने ये ना होना थ्री माइनस पी इक्वल टू टेन दैफोर पी इक्वल टू द इधर दूसरा दिशा ये ना होना थ्री माइनस टेन पी इक्वल टू ओलम रहेगा माइनस p equal to எவ்வளவு கிடைச்சிருக்கு -7 அப்ப ரிமைனிங் அந்த குவாட்ரடிக் ஈக்குவேஷன் என்னதுன்னு கேட்டிங்கனா 2x2 -7x + 3 0 அப்ப x 1 ஒரு ஃபேக்டரா இருந்துச்சுனா ரிமைனிங் ஃபேக்டர்ஸ் எதுக்குள்ள இருக்குன்னு அர்த்தம் இந்த எதுக்குள்ள இருக்கு இத நம்ம ஈஸியா குவாட்ரடிக் ஈக்குவேஷன் சால்வ் பண்ணிரலாம் என்ன மல்டிப்ளை பண்ணா 6 ஆட் பண்ணா -7 ரெண்டு நம்பர்ஸ் சொல்றேன்னு சொன்னா வேமா சொல்லிடுவீங்க என்னது 6 1 இங்க -7 இருக்கறனால -6 -1 அப்புறம் -6 -1 எவ்வளவுன்னு கேட்டிங்கனா மல்டிப்ளை பண்ணோம்னா எவ்வளவுன்னு கேட்டிங்கனா -7 இங்க கோஎஃபிஷியன்ட் 2 இருக்கறனால டிவைடட் பை 2 கட் பண்ணோம்னா 3 தேர்ஃபோர் என்ன வரும்னு கேட்டிங்கனா x - 3 அண்ட் 2x - 1 = 0 தேர்ஃபோர் x = 3 2x - 1 = 0 x = 1/2 ஆல்ரெடி என்ன எழுதிருக்கோம் x - 1 வந்து ஒரு ஃபேக்டர் எழுதிருக்கோம் தேர்ஃபோர் தி சொல்யூஷன் x = 3 1/2 அண்ட் 1 சோ என்ன நம்ம லோயர் கிளாஸ்ல செஞ்ச அதே சிந்தெடிக் டிவிஷன் தான் அதுல ஃபேக்டர்ஸ் எல்லாம் இருக்கும் இதுல சொல்யூஷன்ஸ் எல்லாம் எடுத்து வச்சிருக்கோம் தென் நெக்ஸ்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த கம்பேரிஷன் தெரியும் ஒரு ஃபேக்டரை வச்சுக்கிட்டு இந்த இன்னொரு குவாட்ரடிக் ஃபார்மை யார் கம்பேர் பண்ணி கண்டுபிடிக்க தெரியும் நம்ம கண்டுபிடிக்க தெரியும் அதுக்கப்புறம் ஈக்குவேட்டிங் த கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் நமக்கு என்ன செய்யணும்னா தெரியும் ஓகேவா வெரி வெரி ஈஸி ப்ராப்ளம் சோ சேம் இதே மாதிரியே இருக்கக்கூடிய இன்னொரு ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறேன் நெக்ஸ்ட் sixth problem second row letter solve the cubic equation already ஏற்கனவே சொன்னத டென்ஷனல் உள்ள ப்ராப்ளம் அப்படி சொல்லி சொல்லியாச்சு ஆனா இன்னொரு மெத்தட் ஒரு சொல்லி கொடுத்திருப்பாங்க என்ன இது ஸ்கொயர் செட் ஆட் பண்ணா 0 வராது 8 - 2 - 7 3 8 - 2 - 7 + 3 = 8 + 3 11 - 9 = 2 therefore என்ன கேட்டிங்கனா not equal to 0 இது 0 கிடையாதுன்றே x - 1 வந்து ஃபேக்டர் கிடையாது அப்ப அதுக்கு அடுத்த ப்ரோசிஜர் ஆல்டர்னேட் கோஎஃபிஷியன்ட் 8 - 7 equal to 1 8 - 7 equal to 1 -2 + 3 is equal to 1 இது ரெண்டும் ஈக்குவலா இருந்துச்சுனா நான் எதை ஃபேக்டர் பண்ணிரலாம் x plus 1 is a factor. So நம்ம என்ன நம்ம cubic equationல ஒரு ஃபேக்டர் தெரிஞ்சு வச்சனால x = என்னதுன்னு தெரிஞ்சு வச்சி minus 1 னு தெரிஞ்சு வச்சி சரி ஒரு ஃபேக்டர் கண்டுபிடிச்சாச்சுல மிச்ச இருக்கிற ரெண்டு ஃபேக்டர் கண்டுபிடிக்கிறது தான் புது மெத்தட் என்ன 8x cube minus 2x square minus 7x plus 3 is equal to x plus 1 ஒரு ஃபேக்டர் எனக்கு என்ன தெரிஞ்சிருச்சு x plus 1 ரிமைனிங் இருக்க கூடிய அந்த குவாட்ரடிக் ஃபார்ம் தான் என்னங்கிறது கண்டுபிடிக்கிறது சின்ன ஒரு என்ன 8x cube இங்க x x ஐ எல்லாம் மல்டிப்ளை பண்ணா 8x cube 8x squared இங்க கான்ஸ்டன்ட் டம் 3 அப்ப இங்க 1 அப்ப கான்ஸ்டன்ட் டம் 3 1 ஐ எல்லாம் மல்டிப்ளை பண்ணா 3a அப்ப 3 அப்ப எனக்கு எந்த டம் மட்டும் தெரியாதுன்னு அர்த்தம் x டம் மட்டும் அப்ப px அதுக்கப்புறம் ஈக்குவேட்டிங் தி கோஎஃபிஷியன்ட் ஆஃப் x இதுல கோஎஃபிஷியன்ட் ஆஃப் x எவ்வளவுன்னு கேட்டிங்கன்னா -7 இதுல எது ரெண்டுலாம் மல்டிப்ளை பண்ற நேரம் x டம் கிடைக்கும் x into x ஸ்கொயர் x கியூப் x into x x ஸ்கொயர் x into 3 அப்புறம் 3x அப்புறம் 3
அதுக்கு 180 x ஸ்கொயர் x ஸ்கொயர் 180 x அப்போ px அப்போ p 183 3 அப்போ அது தெரியும் அப்போ என்ன x ஓட ஸ்கொயர் டம் மட்டும் தனியா எடுத்துறீங்க அப்போ p = -7 -3 அப்போ p = -10 அந்த p கண்டுபிடிச்சதுனால என்ன அர்த்தம் கேட்டா அந்த குவாட்ரடிக் ஈக்குவேஷன் ஈஸியா சால்வ் பண்ணிரலாம் என்ன 8x square minus 10x plus 3 equal to 0. So, in our p equal to minus 10, therefore 8x square minus 10x plus 3 equal to 0. 3 into 8 multiply pannamna 24. Multiply pannamna 24. Add panna minus 10. Two numbers and then get. Two numbers and then get on minus 1. Minus 6 minus 4. Minus 6 minus 4. Multiply panna plus 24 add panna minus 10. Therefore, 8 is divided by 8. Divided by 8. So, if cut panna na, either 2, either 3, sorry, 2, 4. Either 3, either 4. This is divided by 8. Either cut panna 1, 2. So, if you cut panna enna cutting na, 4x minus 3, 2x minus 1, equal to 0. 4x minus 3 equal to 0. 2x minus 1 equal to 0. 4x equal to 3. X equal to 3 by 4. 2x equal to 1. X equal to 1 by 2. அப்போ இதுல ரெண்டு ஃபேக்டர்ஸ் கண்டுபிடிச்சாச்சு ஆல்ரெடி ஒரு ஃபேக்டர்ஸ் கண்டுபிடிச்சாச்சு மூணு ஃபேக்டர் என்ன தேர்ஃபோர் தி சொல்யூஷன் X equal to ஆல்ரெடி கண்டுபிடிச்சது minus 1 இப்போ கண்டுபிடிச்சது 1 by 2 and 3 by 4. That's all very very easy problem. The one procedure மட்டும் என்ன செஞ்சுக்கோங்கனா learn பண்ணி வச்சுக்கோங்க. Okay, wow. Next. Now, x is 7.3.3, seventh problem. X power 4. Minus 14x square plus 45 equal to 0. In the pattern, we have a problem that we have solved. If you have a 10 standard algebra, you can get that interest. If you have a theory application, you can get that interest. If you have a quadratic form, you can solve it. Cubic equation, you can factorize it. But if x power 4, you can get that interest. 12 standard, you can get that interest. So, if you have a pattern, you can solve it. நாமக்கு ஒரு plus point x power 4 ஓ, x squared ஓ, மட்டும்தான் quadratic equationல் இருக்கிறாய். இந்த polynomial equationல் இருக்கு. அப்படு நாம் என்ன செய்யும் அந்த 2 termயும் கம்பர் பண்ணிட்டு என்ன செய்யும் கட்டும் உள்ளது செய்யும். அந்த என்ன, y equal to x square. x வச்சிருந்து குடியைக்கு இந்த polynomial, சார் எதுக்கு மாறுகிறாத்துனானா, அப்படி இதை மாறினா இந்த ஈக்குவேஷன் எப்படி மாறும் x ஸ்கொயர் ஹோல் ஸ்கொயர் 14 x ஸ்கொயர் பிளஸ் 45 ஈக்குவல் டு 0 x பவர் 4 எப்படி எழுதலாம் x ஸ்கொயர் ஹோல் ஸ்கொயர் எழுதலாம் அப்புறம் இது என்ன ஆகும் y ஸ்கொயர் 14y பிளஸ் 45 ஈக்குவல் டு 0 அப்போ y ஈக்குவல் டு x ஸ்கொயர் டிஃபைன் பண்ற நேரம் பாலினாமியல் x பவர் 4 ஆக இருக்கக்கூடியது குவாட்ரடிக் y ஸ்கொயரா என்ன செஞ்சிருதுன்னா மாறி இருக்கு அப்படி மாறினதோ என்ன சால்வ் பண்ணிடணும் இதை சால்வ் பண்ண எனக்கு என்னது கிடைக்கும் y கிடைக்கும் அப்போ இதை சால்வ் பண்ணி பாக்க அப்போ என்ன மல்டிப்ளை பண்ணா 45 ஆட் பண்ணா minus 14 மல்டிப்ளை பண்ணா 45 ஆட் பண்ணா minus 14 ரெண்டு நம்பர் என்னதுன்னு கேட்டிங்கனா 95 எவ்வளவு 95 minus 14 இருக்கதனால minus 9 minus 5 அப்போ மல்டிப்ளை பண்ணா minus plus 45 ஆட் பண்ணா minus 14 தட்போ தட் டூ நம்பர்ஸ் 9 minus 9 minus 5 தட்போ y square minus 14y plus 45 equal to 0 இருக்கிறதுனால தட்போ தி சொல்யூஷன் இஸ் y minus 9 y minus 5 is equal to 0 தட்போ y minus 9 equal to 0 y minus 5 equal to 0 தட்போ y equal to 9 y equal to 5 therefore y equal to 9 5 அல்ல தேவை என்னது கிடையாது y கிடையாது ஏன் y வந்து யார் டிஃபைன் பண்ணது நம்ம டிஃபைன் பண்ணது
நமக்கு தேவை என்னன்னா x தான் அப்ப y = 9 அப்படி இருந்துச்சுனா y = x2 ன்னு வெச்சிருப்போம் அப்ப என்னவா மாறிரும் x2 = என்னவா மாறிரும் 9 ஆ மாறும் x2 = 9 ஆ இருந்துச்சா நம்ம சொல்யூஷன் டைரக்டா எழுதலாம் என்னது x = plus or minus 3 சரி y = 9 அப்படினா அப்ப y = 5 ஆ இருந்தா அப்ப x2 = எவ்வளவு 5 சரி x2 = 5 ஆ இருந்துச்சுனா x = plus or minus root 5 அப்ப நமக்கு 4 ரூட் கிடைச்சிருச்சு என்னன்னது plus 3 minus 3 plus root 5 minus root 5 therefore the solution of the x power 4 minus 14 square plus 45 equal to 0 x equal to plus 3 minus 3 plus root 5 minus root 5 very easy problem okay wow இதல என்ன ஒரு பெரிய விஷயம் என்னன்னு கேட்டிங்கனா இந்த எக்சர்சைஸ் 3.3 ஐ பொறுத்தவரை நீங்க ரெஃபர் பண்ண வேண்டிய ப்ராப்ளம்ஸ் only 6 and 7 6th row letterல ஒரு ரெண்டு ப்ராப்ளம் இருக்கு 7th row letterல 7th row ஒரே ஒரு ப்ராப்ளம் மட்டும்தான் ஓகே வா தட்ஸ் ஆல் இந்த வீடியோவை நீங்க லேர்ன் பண்ணீங்கனா உங்களுடைய ஃபீட்பேக்க சொல்லுங்க thank you very much